திருப்பூர் நொய்யல் நதி கரையோரம் சாலைகள் அமைக்க பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதற்கு பொதுமக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பொதுமக்களுடன் நமது செய்தியாளர் கதிர்வேல் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். திருப்பூர் மாநகராட்சியில் பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 6 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயர் தினேஷ்குமார் இன்று தனது மாநகராட்சி பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ளார். சுமார் 1556 கோடி மதிப்பீட்டில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதில் குறிப்பிட்ட போல திருப்பூர் நொய்யல் நதிக்கரையோரம் தார் சாலைகள் மற்றும் நொய்யல் ஆற்றங்கரையோரம் மண்ணரிப்பு ஏற்படாமல் தடுக்கும் வகையில் சுவர்கள் அமைக்கப்படும் என பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இது திருப்பூர் மக்கள் நீண்ட நெடுங்காலமாக இதை கோரிக்கையாக வைத்து வந்த நிலையில் தற்போது நொய்யல் ஆற்றை சீரமைக்கும் வகையில் இந்த திட்டம் பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. இது குறித்து திருப்பூரை சேர்ந்த நபர்கள் நம்மிடையே இருக்கிறார். அவர்களிடம் இந்த திட்டம் குறித்து கேட்டறியலாம். வணக்கம். அதாவது இந்த நொய்யல் நதிக்கரையோரம் சுவர் அமைப்பது மற்றும் தார் சாலை அமைப்பதை எப்படி பார்க்குறீங்க? என்னோடய பேர் பிரபுங்க. நான் வந்து பையங்க ஆஃபீஸில் மெர்ச்சன்டைஸில் ஒர்க் பண்ணுறேங்க. கடந்த 6 வருஷத்துக்கு அப்புறம் முதன் முறையாக திருப்பூர் மாநகராட்சி இன்றைக்கி மேயர் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காரு. இந்த பட்ஜெட்டில் முக்கியமாக பார்க்குறது என்னென்னா, நொய்யல் கரையோரம் சாலை இடையிலடையில் பாலம் அமைக்கிறதுக்காக தனியாக 32 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இந்த விஷயத்தை நான் ஃபஸ்ட்டு வந்து வரவேற்கிறேன். ஏன்னா அனப்பாளையத்துலேருந்து இந்த மெயின் ரோடு பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கு 2 சக்கர வாகனம் 4 சக்கர வாகனங்கள் வரவங்களுக்கு ரொம்ப எளிதாக சீக்கிரம் டிராஃபிக் இல்லாமல் சீக்கிரம் வந்துடுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நொய்யல் நதி வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் ஆரம்பித்து திருப்பூர் வழியாக கரூரை போய் சென்றடையுது. இந்த நிலை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து மாசுபட்டுக்கிட்டே தான் இருக்கும். நொய்யலாறு மழை பெஞ்சால் மட்டும்தான் கொஞ்சம் நீட்டாக நல்லபடியாக தண்ணி போயிட்டுருக்கும். இந்த நிலையில் இந்த பட்ஜெட்டில் இந்த நொய்யல் நதிக்கு உரவசமே 32 கோடி ஒதுக்கியிருக்கிறது மக்களுக்கு வந்து வரவேற்கிறதுக்கான விஷயம். அதே மாதிரி சாலை இருப்பக்கட்டும் அதாவது சிறுவர்கள் விளையாடுற மாதிரி பூங்காக்கள் பொழுதுபோக்கு அம்சங்கள் உண்டான மாதிரி ஒரு நடை பாலம் குழந்தைகள் விளையாடுற மாதிரி சின்ன சின்ன பூங்காக்கள் அமைச்சா இன்னும் நல்லா இருக்குங்கிறது என்னோட வேண்டுகோள். பட்ஜெட்டில் அறிவித்தது போல நொய்யல் ஆற்றங்கரையோரம் மண்ணரிப்பு ஏற்படாத வகையில் சுவர் மற்றும் தார் சாலை அமையும் பட்சத்தில் நொய்யல் நதி மீண்டும் புது பொலிவு பெறும் என்பதில் சந்தேகமில்லை. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக திருப்பூரிலிருந்து கதிர்வேல்.